பதிகளாகவும் கணவனுக்கு மனைவியாகவும் குழந்தைகளுக்கு நல்ல தாயாகவும் விளங்கினர். ஒரு ஆணுக்கு கிடைக்கும் கல்வி அவள் ஒருவனுக்கு மட்டுமே பயன்படும். ஆனால் ஒரு பெண் பெறும் கல்வி அவளை மட்டுமே இன்றி அவளை சுற்றியுள்ள அனைவருக்கும் பயன்படும். ஜான்சி ராணி, இந்திரா காந்தி, ஜெயலலிதா போன்ற பெண் தலைவர்கள் நாட்டை ஆட்சி செய்து வந்தன. முன்பெல்லாம் ஆண்கள் மட்டுமே வருமானம் ஈட்டுகின்றன. ஆனால் இப்போது ஆண்களுக்கு சமமாக பெண்களும் வருமானம் ஈட்டுகின்றன. பெண்கள் நாட்டின் விதைகள். விதை நன்றாக இருந்தால் நிச்சயமாக செடி விளர்ந்து கனிகளை தரும். நன்றி. ஸ்ரீராம் சார், நான் 4வது வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது பேச போகிறது பொங்கலை பற்றி. பொங்கல் ஒரு திருவிழா, உழவர் திருவிழா. இதிலே 5 வகுப்பு இருக்கிறது. இப்போது நடைபெறுகிறது மாட்டுப் பொங்கல். பொங்கலில் அனைத்து பெண்களும் பொங்க வைத்து அதை சாமி கும்பிடு பண்பாடு. நன்றி. என் தமிழே கெட்டும் பரவட்டும். என் முத்தமிழான தமிழ் தாய்க்கு என் முத்தான முதல் வணக்கம். ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் மறு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகின்றேன். இன்று நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ அறிவே அழகு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தொல்காப்பியர் ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தி செடியில் ஏற்றியிருக்கிறார். ஒன்றறிவதே உச்சறிவதே என்று தொடங்கும் அப்பாடலில் 6 அறிவதே அவற்றோடு மன்னனே என்று பகுத்தறிவு கொண்ட உயிரியாக மனிதனை வகைப்படுத்தியிருக்கிறார். கண்ணுடையோர் என்போர் கற்றோர் முகத்திலிருந்து, புண்ணுடையோர் கல்லாதவர் என்பது பொய்யா மொழிபுலவர் வள்ளுவரின் வாக்கு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற அவ்வை பாட்டின் ஊதுரையை கூறியிருக்கிறார். நல் நிகழ்வுகளுக்கு நன்றி கூறும் நாளாக இந்நாள் விளங்குகிறது.
அந்நாளில் அவர்கள் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை புறக்கணித்து வீட்டில் புதியவை வந்து சேரும் என்பது இவர்களின் நம்பிக்கையாக இருந்தது. அதனால் அவர்கள் வீட்டை சுத்தம் செய்தது மட்டுமின்றி அவர்களது மனதில் உள்ள தீய எண்ணங்கள், பழைய பழக்கங்கள், உறவினர்களிடையே இருந்த மனக்கசப்புகள் போன்றவற்றை அக்னி குண்டங்களில் ஏற்றி எரித்து வீட்டை மட்டுமல்லாமல் மனதையும் சுத்தம் செய்து கொண்டாடினர். மேலும் பொங்கல் திருநாளுக்கு முந்தைய நாள் வீட்டிற்கு புதுவர்ணம் அடித்து வீட்டு வாசலில் கோலமிட்டும் மஞ்சள் தெளித்தும் இல்லுறை தெய்வங்களை வழங்கினர். ஆனால் இன்றைய தலைமுறையினர் போகி கொண்டாடுவதற்காக இரவு நேரங்களில் கூட்டம் கூட்டமாக சென்று டயர், ரப்பர், பிளாஸ்டிக் பொருட்கள், வயர் போன்றவற்றை எரித்து சுற்றுச்சூழலுக்கு அடர்த்தியான புகையை வெளியிடுகின்றனர். இந்த அடர்ப்புகையானது வளிமண்டலத்தில் உள்ள ஆக்சிஜனின் அளவை குறைக்கிறது. அந்த ஆக்சிஜனை நாம் சுவாசிப்பதால் நமக்கு மூச்சு திணறல், இருமல், கண் எரிச்சல் போன்ற பல நோய்கள் ஏற்படும். இதனை தடுக்கும் விதமாக பழைய ஆடைகள் இருந்தால் அவற்றை எரிக்காமல் வீட்டை அழகுபடுத்தும் பொருட்களாக செய்யலாம். பேப்பர் மற்றும் புத்தகங்களை எரிப்பதற்கு பதிலாக அவற்றை பேப்பர் போடும் கடைகளுக்கு கொடுத்தால் அவர்கள் அதனை மறுசுழற்சி செய்வர். பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி பொருட்களை ஜாடி மற்றும் பூந்தொட்டி போன்றவற்றாக செய்யலாம். நீங்கள் ஒரு மரம் நடவில்லை என்றாலும் பரவாயில்லை, பல நூறு மரங்கள் சேர்ந்து தரும் உயிர் காற்றை கரிகாற்றாக்காதீர்கள். நன்றி. மாலை வணக்கம். நான் இப்பொழுது மகாகவி பாரதியார் கவிதையை ஒன்று சொல்ல வந்துள்ளேன். எவனையும் வெற்று காகிதம் என ஒரு